நான் உங்கள் எம்எஸ் பாஸ்கர், திரைப்பட நடிகர், சென்னையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மராஸ் ஸ்பேஸ் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மராஸ் டிவி வேற லெவல். ஹலோ, நான் உங்கள் நாதியா. மராஸ் டிவி ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மராஸ் டிவி வேற லெவல். Hi guys, now unga Abhirami pesure and of course unga Maharaj la da pesitt iruken. So Maharaj Facebook page like pannunga, YouTube channel la subscribe pannunga. Maharaj na vera level. Maharaj TV rock. This is Madhu here, Madhu Bala. Maharaj TV and neenga like pannunga and share pannunga. Maharaj TV vera level. Da katakida da katakadna da diketaku da diketaku da diketaku da மாராஸ் டிவியை வந்து ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் மாராஸ் டிவியை நல்லா பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் அன்பு ட்ரம் சிவமணி. ஹலோ, வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு மாராஸ் டிவியில் சென்னையிலேருந்து பிரபல காமெடியன், நகைச்சுவை நடிகர்னு சொல்லலாம். அவரை வந்து ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் ரொம்ப பேர் இப்போ வந்து மறந்துருக்கலாம். ஆனால் அவரை இப்போ வந்து நம்ம லைஃபாகவே கொண்டு வர்றோம். இன்னும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பிரபலமான ஒரு காமெடியன் ஆக்டர் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் அவரும் இருக்கார். ஆனால் அவரை வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி சென்னையிலேருந்து இந்த டைமில் லைஃபாக அவர் நம்மளோட பேச போகிறாரு. அவர் தான் நம்ம குண்டு, குண்டுன்னு சொன்னால் எல்லாத்தையும் குண்டு கல்யாணம். ஓகே, அவரை பார்ப்போம். சார், எப்படி இருக்கீங்க சார்? மகாராஷ்டிரியில் லைஃபாக இருக்கீங்க? ஓகே சார், ஓகே. நீங்கள் வந்து உங்கள் பேரே வந்து உங்கள் பேர்லேயே டைட்டில் இருக்குது, அந்தமாரி இருக்கமல்ல, என்னடா இந்தமாரி ஒரு பேர் வந்துருச்சே, எப்படி உங்களுக்கு இந்த பேர் அமைஞ்சிச்சு? குண்டு கல்யாணம்னு எப்படி அமைஞ்சிச்சு? நீங்க குண்டா இருக்கறனாலயா, இல்ல உங்களை கால் பண்றதுக்காக அப்படி வச்சிட்டாங்களா? இல்ல, அதாவது எங்க அப்பா வந்து பெரிய நடிகர், காமெடி நடிகர். மலேசியா பிகேஸ் குரூப்போட வந்திருந்தாரு எங்க அப்பாவும். அப்போ அப்பாவுக்கு இலங்கையில குண்டு பட்டம் கொடுத்தாங்க. ஓ, ஓகே. அந்த பட்டத்தை தான் நான் எடுத்து, சரி நான் எனக்கு கல்யாணம்னு பேர் வந்த உடனே வந்து குண்டுன்ற பட்டம், அப்பா கிட்ட இருக்கிற பட்டத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து உங்களுக்கு என்னுடைய உடம்புக்கும் சேர்ந்து பொறந்து போனதுனால குண்டு கல்யாணம், குண்டு கல்யாணம்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஏன்னா நம்மளுக்கு நான் இப்படி ஏதோ உங்களை இப்படி தான் வந்திருக்கேன்னா, ஆனால் இந்தமாரி ஒரு இதில் வந்து ஒரு சீக்ரெட் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வந்து படங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப படங்களில் உங்களோட உங்களுக்குன்னு சில கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நடிச்சிருப்பீங்க. அந்த ஒரு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, கலக்கலாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த நாங்க நடிச்ச காலத்துல இருந்த நகைச்சுவைன்றது வேற, இப்ப இருக்கிற நகைச்சுவைன்றது வேற. அப்போ வந்து எங்களுக்கு என்ன எந்த கதையா இருந்தாலும் எங்களை மாதிரி படம் பார்க்கிறவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இப்ப அது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால எங்களால வந்து மீண்டும் ஃபீல்டுக்குள்ள பயணிக்கிறது கொஞ்சம் சரி, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் வந்து தமிழ் சினிமாவே பெரிய பாதிப்பு தான், எல்லாத்துக்கும் பெரிய பாதிப்பு வந்திருக்கு.
அந்த வகையில் உங்களுக்கு இந்த கொரோனா டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எப்படி அதை வந்து கொண்டு போனீங்க? ரொம்ப பேர் நம்ம இழந்துட்டோம் இந்த கொரோனா டைமில். அந்த மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு எப்படி இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்பப்படுறீங்களா? கொரோனா டைம்ன்றது அது வந்து வந்து ஒரு குண்டு கல்யாணத்துக்காக ஏற்பட்ட ஒரு விஷயம் இல்லை. தெருவுக்கு ஏற்பட்டது இல்லை, ஒரு ஊருக்கு ஏற்பட்டது இல்லை, ஒரு நகரத்துக்கு ஏற்பட்டது இல்லை, ஒரு நாட்டுக்கு ஏற்பட்டது இல்லை, ஒரு அதாவது என்ன சொல்றது உலகத்துக்கே ஏற்பட்டது. உலகத்துக்கே ஏற்பட்டதுன்னும் போது நம்மளால நிறைய பேரை தவிர்க்க முடியாத கட்டங்கள் ஆயிப்போச்சு. நாங்களும் இங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை, எல்லாமே கொரோனா டைம்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சமாளிச்சோம்னா கொஞ்சம் என்னுடைய டாக்டர் யோகா கல்யாணம் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க. அவங்க அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணும் போது உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எல்லா வகையிலுமே எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே இது வந்து ஒரு பாதிப்பு தான். எல்லாருமே வேலைக்கு போனா தான் அவங்க அவங்களுக்கு உண்டான திருப்தி கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் இப்போ கரண்ட்லி நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கின்றீங்க, நீங்கள் நடித்து ஏதாவது படங்கள் வராமல் இன்னும் இருக்கா, ஏதாச்சும் வரப்போகிற படங்கள்? கொரோனா வழியே ஒரு ரெண்டு மூணு படம் மாட்டிக்கிச்சு. நடித்தா எல்லாம் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன்று ப்ரொடக்ஷன் நம்பர் டூன்னு பேர் வைக்கிறாங்க. சரி, இப்போ குறிப்பாக பார்த்தீங்களா, இப்போ ஓடிடியில் வந்து இப்போ படங்கள்லாம் வெளியாகுது. இப்போ உங்கள் ஊரில் எப்போ தியேட்டர் திறக்கிற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் இப்போ இருக்கா, அதை பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க வேறு 9ஆம் தேதி வரைக்கும். எப்படி அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தியேட்டர்லாம் திறந்தாங்கன்னா எங்களுடைய தொழிலுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ தேட்டர் இப்போ உங்கள் ஊரில் மறுபடியும் லாக்டவுன் வந்து மறுபடியும் கொஞ்சம் கேசஸ் கூட வருது மறுபடியும் சொல்கிறாங்க, அது உண்மையா? அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும். அப்போனா இப்போ போகிற பக்கம் பார்த்தா இப்போதைக்கே தேட்டர் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி சார், இப்போ எல்லாரும் வந்து யூடியூப் சேனல் திறந்துட்டு ப்ரோக்ராம்லாம் எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாச்சும் யூடியூப் சேனல் சொந்தமாக திறந்துருக்கீங்களா? சரி, அது தென் வந்து டிவி ப்ரோக்ராம்ஸில் ஏதாச்சும் ரொம்ப இன்வால்வ் பண்ணி எதாவது பண்ணிடுறீங்களா, இல்லை வேற என்ன பண்ணிடுறீங்க இப்போதைக்கு? பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே, இப்போ வந்து பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மலேசியால இருந்து கூப்பிட்டீங்கன்னா கூட வரேன், உங்கள் டிவிக்கு கூட நடிக்க வர்றேன். ஓகே, நீங்கள் ரொம்ப வாட்டி மலேசியாவுக்கு வந்திருக்கீங்க, அந்த வகையில் மலேசிய ரசிகர்களை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்க. இங்கே உள்ள மலேசிய ரசிகர்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். மலேசிய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரசிகர்கள்
அப்படின்னு சொல்றதை விட நல்ல அன்பானவர்கள் பாசமானவர்கள் நம்மளை வந்து அந்த அளவுக்கு அரவணைத்து இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப எனக்கு பல தடவை வந்து இருக்கிறேன் ஒரு தடவையும் அவங்க வந்து முகச்சுளிக்கு அன்பு பாசம் சாப்பிட வச்சு அழகு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் ஓகே இப்போ உங்கள் கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் சார் வந்து இந்த கொரோனானால அவர் கொரோனால தான் போனாரா இல்லை உண்மையிலே வந்து அவருக்கு ஏதோ ப்ராப்ளம்னால போனாரான்னு தெரியல பட் இருந்தாலும் அதை பற்றி யாருமே பேசலை அது அப்படியே மறந்துடுச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இப்போ புதுசாக வந்த காமெடி ஆக்டரில் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப அறிவுபூர்வமாக பல விஷயங்கள் பண்ணவர் அவர் அவர் இழப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம விவேக் சார் பங்குன்றது தனித்துவம் வாய்ந்ததாக அவர் தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டாரு அது பொது சேவையில நிறைய மரம் நடுற விஷயத்துல 25 லட்சம் 30 லட்சம் மரத்தை வந்து நடணும்ட்டு அப்துல் கலாம் சார் கிட்ட ஐயா கிட்ட வாக்கு கொடுத்து அந்த பணியை வேற செஞ்சு இன்னும் கொஞ்சம்தான் ஒரு 30 லட்சத்துக்கு இன்னும் கொஞ்சம்தான் பேலன்ஸ் அந்த அளவுக்கு பொது சேவையிலையும் ஈடுபட்டு தன்னை முழுசா அர்ப்பணித்து கொண்டவர் அதனால அவரு இல்லைன்னு நினைச்சு கூட பார்க்க முடியும் சரி இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போல உங்களுக்கு இப்போ இந்த காமெடி ஆக்டரில் உங்கள் ரேஞ்சில் உங்களுக்கு நல்ல தொடர்போடு இன்னும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி யாரை நீங்கள் சொல்லுவீங்க காமெடி ஆக்டரில் தமிழ் சினிமாவில் இன்னொரு விஷயம் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்க வந்து நிகழ்ச்சிக்காக அப்போ அந்த நிகழ்ச்சியில என்னுடைய டிராமா அந்த டிராமால வந்து எனக்கு நான் கேட்கிற அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கிட்ட ஒரு தபேலாவும் ஹார்மோனியும் வேணும் அப்பதான் எனக்கு நாடகம் கரெக்டா வரும் அப்போ வந்து குறுக்காலப்படாதீங்க தபேல வாசிக்கிறதுக்கு தான் ஆள் இருந்தாங்கன்னு ஒரு நியூ இயர் நிகழ்ச்சியில ஸ்டேஜ்ல நெய்வேலியில பண்றோம் அப்படி அந்த நிகழ்ச்சியில தபேலா வாசிச்சவர் தான் விவேக் அவர் அப்ப இருந்து எனக்கு தெரியும் அப்புறம் அவர் நடிகனா வந்து பெரிய காமெடியனா வந்து பொது சேவகனா வந்து மக்கள் மத்தியில ஒரு நீங்க இடம் பெற்று இருக்கிறவர்னா உண்மையிலேயே அது அவருடைய பெருமையான உழைப்பு சார் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க லைக் தில்லு முள்ளு அப்புறம் வந்து பொக்கிரி ராஜா தங்கமகன் படிக்காதவன் இந்த படங்கள்லாம் பிரபலமான படங்கள் அதுவும் சூப்பர் ஸ்டார் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவர்கிட்ட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படங்களில் நடிக்கும்போது நடந்த சில விஷயங்கள் இல்லை உங்களுக்கு மறக்க இந்த படங்களில் எந்த படங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இருக்குது எனக்கு வந்து அவர் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்ச படங்கள் எல்லா படமுமே மறக்க முடியாத ஒரு படம் தான் அதுல வந்து எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு பேர் கொடுத்துக்கூடிய படம் தில்லு வந்து இன்னைக்கும் டிவியில போட்டுக்கிட்டுதான் இருக்காங்க ரசிகர்கள் பார்த்துட்டுதான் இருக்காங்க இன்னைக்கு மெசேஜ் மூலமா வாழ்த்து சொல்றாங்க அது என்னால மறக்க முடியாத ஒரு அற்புதமான படம் பட் அவரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா ரொம்ப நல்ல நட்போட பார்ப்பாரு நம்ம எல்லாம் பாசத்தோட பார்ப்பாரு அவர் வந்து பல வேஷங்கள் போட்டிருக்காரு ஒரே பாட்டுல 5-6 வேஷம் அது தில்லு முள்ளு அதே மாதிரி ஒரே பாட்டுல 5-6 வேஷம்
அது வந்து பணக்காரர். ஆமா. இந்த அவர் இந்த ரெண்டு படத்துல தான் இப்படி ஒரே படத்துல அஞ்சு வயசம் போட்டிருக்கிறாரு. ரெண்டு படத்துலயும் நான் நடிச்சிருக்கிறேன் அவர் கூட. ஆமா. அது எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அதுல வந்து தில்லு முள்ளுல வந்து என்னுடைய பர்த்டேக்காக அவர் பாடுவாரு. ஆமா. அந்த அருமையான பாட்டு வந்து தங்கங்களே தம்பிகளே மதுர வீரன் சொல்லுவதை கேளுங்க ஒரு சாங் பர்த்டேக்காக அவரு எம்ஜிஆர் சார் மாதிரி சிவாஜி சார் மாதிரி சார் மாதிரி கமல் மாதிரி ரஜினி மாதிரியே இப்படி எல்லாம் வேஷம் போட்டிருப்பாரு தில்லு முள்ளுல. பணக்காரன் படத்துல என்ன மாதிரி இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் அப்படின்ற பாட்டுல என்ன மாதிரியே வேஷம் போட்டிருப்பாரு. உயரமா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டிருப்பாரு. அப்புறம் ஒரு லேடி வேஷம் போட்டிருப்பாரு. வித்தியாசத்தை அவர் இந்த ரெண்டு படத்துல தான் கொடுத்திருந்தார். நாலே பேர் தான் நடிகர்கள். அந்த நாலு பேருச்சுதான் சென்னை நாலு பேர்ல ஒரு இந்த மூணு பேர் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஒன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இன்னொன்னு உலக நாயகன் கமலஹாசன் சார், இன்னொன்னு சரிதா மேடம். இப்ப நாங்க நாலு பேர் தான் நடிச்ச ஒரு அற்புதமான நாடகம் அது. இப்ப எல்லாம் அது மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த காலத்துல பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல நினைக்கிறேன் ரஜினி சார் நடிச்ச ஒரே ஒரு நாடகம் அதான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த நாடகம் பேர் என்ன? நாடகம் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அது வானவெளியில இருந்து கமலஹாசன் வருவாரு, அது சரிதா லவ் பண்ணுவாரு. அதுல இவர் கேரக்டர், நான் அந்த வீட்டு வேலைக்காரன். ஒரு அருமையான சிறப்பு. சரி சார், இப்போ இங்கே வந்து மராஸ் டிவியில் வந்து லைஃபாகவே இது போயிட்டுருக்கு. மராஸ் டிவி ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயே ஒரே டைமில் லைஃபாக போயிட்டுருக்கு. இந்த செட்டப்லாம் ஒரு மாதிரி பண்ணி இது லைஃபாகவே போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரசிகர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அதில் வந்து ஈப்போலண்டு மலேசியாவில் ஈப்போல்னு ஒரு இடம் இருக்குது. ஈப்போல்னு ஒரு இடத்துலேருந்து ஈப்போக்கெலாம் சரி ஓகே. அது இப்போல வந்து வேல் முரளி ஜெயபாலன் வந்து போட்டிருக்காரு. மாலை வணக்கம். இங்கே வந்து ஒரடி நம்மளுக்கு இங்கே வந்து ஒரடி ரெண்டு மணிக்கு மேலே 3 மணி ஆக போகுது மலேசியா டைமு. உங்களுக்கு வந்து இப்போ தான் மதியம். அதேமாரி உங்களோட டைம் காமெடியன் போட்டிருக்காரு. உங்களை வந்து திருப்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வாழ்த்தி போட்டிருக்காரு. அவர் பேர் வந்து வேணுமுரளி, நம்மளோட மராஸ்டியோட டயட் ஃபேன் அவர். அதேமாரி டிஎஸ் ஹரிராம் அவன் இந்தமாரி ரொம்ப பேர் எல்லாம் மெசேஜ்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் யோ ஆக்டிங் இன் மெல்ல திறந்தது கதவு, இது சூப்பர் மெல்ல திறந்தது கதவு. அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பாட்டுக்காக எல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்க வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. டைரக்டர் மட்டும் கொஞ்சம் இருந்து அதை வரட்டும் அதை வரட்டும்ன்றாங்க. வரட்டும் சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து இறங்கினாங்க பெரிய டபுள் பேஸ் கிட்டார். அடுத்து பாட்டு வர்ற மாதிரி சொன்னாங்க.
மோகன் அமலா ராதா அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சது. மோகன் அற்புதமான ஒரு நண்பர், அதே மாதிரி ராதா மேடமும் ரொம்ப நல்ல நட்பு உள்ளவங்க. கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஊட்டியில தான் எடுத்தாங்க அது, அந்த அளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு கேள்வியா எடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல நிகழ்வு. மோகன் வந்து டெய்லி சாயந்தரம் என்ன வெளியில கூட்டிட்டு போயிருந்தாரு. அவருக்கு அந்த ஆர்டிஸ்ட் பழக்கம் எல்லாம் கிடையாது, வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் தான். கூல்ட்ரிங்க்ஸ் போது நாங்க எல்லாம் கூட இருக்கோம், சேர்ந்து நானும் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்ல நட்பு மோகன் சார். ஓகே சார், நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கமல்ஹாசன் சார் கூட சிம்லா ஸ்பெஷலில் அங்கே நீங்கள் வர்ற அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மூமெண்ட்டும் கமல்ஹாசன் சார் பற்றியும் அந்த சிம்லா ஸ்பெஷல் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். சிம்லாவுக்கு போய் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே அங்கே போனோம். அங்கே போய் மொத்தமாக இறங்கும் போது ஒரே பஸ்ஸில், இப்போ டெல்லியிலேருந்து ஒரே பஸ்ஸில் போய் இறங்கணும். சந்தோஷமா ஜாலியா எல்லாம் ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு காலையில கதை தப்பு பார்த்தா ஊரே வெள்ளையாகிடுச்சு, பனி பொட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, சந்தோஷமா அதுல எல்லாம் விளையாண்டுலாம் போது நான் ஒரு நார்மல் ஷூ போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து கமல் சார் பார்த்துட்டு, நீ என்ன ஷூ போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கேட்டாரு. கிளாஸ்ல இருந்து வந்த ஷூ தான் போட்டிருந்தேன், இந்த ஷூ இங்க போடக்கூடாது, பட்டியில வந்து கால் எல்லாம் அப்படி ரொம்ப மத மதம் ஆயிடும், அதுக்கு வேற ஒரு ஷூ விக்கிறாங்க. தன்னுடைய உதவியாளர் கொடுத்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள என் சைஸுக்கு அலைஞ்சி கொடுத்து கால மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அருமையான ஹெல்பிங் இருக்கு, எல்லாருக்கும் அவர் வாங்கி கொடுத்து சந்தோஷம் கொடுத்தாரு. சரி, இந்த மாதிரி நீங்கள் பல எல்லா பிரபல நடிகரும் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம எம்ஜிஆர் காலத்தில் கூட நீங்கள் ரொம்ப விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. அவரோட காலகட்டத்தில் அவர் கூட நீங்கள் பழகின விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்களேன். நிறைய இருக்கு, படிக்க வச்சது அவரு, வளர்த்து விட்டவர் அவரு, எல்லாமே அவர் தான் எனக்கு. அந்த அளவுக்கு எங்க அப்பா காலமான உடனே எங்களை எல்லாம் அப்படியே கத்தெடுத்துக்கிட்ட மாதிரி, எங்க வீட்டுல 6 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த 6 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் தான், எல்லாமே பிரம்மாண்ட மாநாடு மாதிரி. மூத்த சகோதரர் வந்து எம்ஜிஆர் சார் கிட்டேயே பர்சனல் பிஏவா இருந்தாரு. என்னுடைய 2வது சகோதரர் திரு சாமிநாதன் அவர்கள், அவர் தான் இந்த கட்சி பொறுப்பான ஆபீஸ் வந்து அவர் தான் நிர்வாகம் பண்ணாரு. இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டது, எங்களுக்கு பர்சனல், அவர் வந்து எங்களுக்கு வந்து குடும்பம். எல்லாரும் என்ன வந்து கட்சிக்காரனா கட்சிக்காரனா பாக்குறேன்றாங்க, கட்சியே கிடையாது. அவர்ன்றது என்னுடைய குடும்பம், என்ன வளர்த்தவர், சோறு போட்டு ஆளாக்குனவர். நெஞ்சம் சொல்றேன், என் ஜோதுல என்னுடைய சாப்பாட்டுல எழுதி இருக்குதுன்னா அது வந்து என் பேர் எழுதி இருக்கவே எழுதி இருக்காது, அது எம்ஜிஆர்னு தான் எழுதி.
அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்த குமார் சார்னு இருக்காங்க, அவங்க வந்து எங்களை எல்லாம் நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பம்ன்றது எங்களுக்கு அந்த அந்த குடும்பம் தான். கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அவங்க எங்க தலைவர் வந்து தாத்தா தாத்தான்னு கூப்பிடுவாங்க. மூத்த சகோதரர் பையனோ ரெண்டாவது சகோதரர் என் பொண்ணா இருந்தாலும் சரி, இடையில மூணு அக்கா இருக்காங்க அவருக்கு. அந்த மூணு அக்கா ஒருத்தவங்க வந்து அங்கேயும் பேர், இன்னொருத்தவங்க அமுதா, இன்னொருத்தவங்க ஜெயா. இவங்களுடைய பசங்க எல்லாம் கூட தலைவர் வந்து நாங்க தலைவர் தலைவர் தான் கூப்பிடுவோம், எம்ஜிஆர்னு பேர் கூட சொல்ல மாட்டோம். எல்லாருமே தலைவர் தாத்தா தலைவர் தாத்தான்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முறையான ஒரு அற்புதமான எங்களுக்கு எங்களுக்கு உள்ள ஒரு ஆத்மசத்தமான உறவு. அன்னைக்கு அவர் எங்களை பார்க்கலன்னா இன்னைக்கு இந்த டிவி முன்னாடி நான் உட்கார்ந்துருக்க முடியாது, சினிமா முன்னாடி நான் உட்கார்ந்துருக்க முடியாது. இதுக்கும் அவர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. பெரிய ரொம்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசான், ஒரு குருநாதர், தலைவர், எல்லாத்துக்கும் அவர் தான் பிடிச்சமானவர். இப்போ நீங்கள் வந்து பொலிட்டிக்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அம்மாவாலியா? நான் சொன்னேன் பொலிட்டிக்கல்ன்றது நான் ஜாயின் பண்ணவே இல்லை. தலைவர் எங்களை வளர்த்ததுனால நாங்கள் அவரோட அந்த கட்சியில அப்படியே இருக்கிறோம். நான் வந்து வெளியில இருந்து வந்து ஒரு நடிகனா போய் ஜாயின் பண்ணது அப்படிலாம் கிடையாது. இது வந்து எங்களை வளர்த்ததுனால நாங்கள் அவர் கூட அப்படியே இருக்கிறோம். அந்த கட்சியோட அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோம். அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜெயலலிதா அம்மாவும் எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஆமா, இனிமேல் இந்த கட்சின்றது எங்களுக்கு உண்டான ஒரு கட்சி, தலைவரால உருவாக்கப்பட்ட கட்சி. அதனால அது தலைவர் கட்சி உருவாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா எல்லாம் தலைவர் கூட தான் இருந்தாங்க. நாங்களும் அப்படியே அந்த இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் வளர்த்த அந்த இயக்கத்துல நாங்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கோம். வெளியில இருந்து வந்து திடீர்னு போய் பிரச்சாரம் பண்றது அதெல்லாம் சரி சார். இப்போ நீங்க டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க, நாங்க புதுசா இப்ப நல்ல பிள்ளைகளை நம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, இதை பத்தி நீங்க சொல்லுங்களேன். அது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல அருமையான குழந்தை சார்ந்தப்பட்ட படம். லாக்டவுன்னால அது கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தியேட்டரு. அதுக்கப்புறம் தியேட்டர் கிடைச்ச உடனே இந்த படங்களை ரிலீஸ் பண்ணலாம். இன்னொரு படம் கூட காமெடி படம் கூட பண்ணியிருக்கிறோம், அஸ்கல் எப்படி பாலசுந்தர வில்லியான்னு நீல நகைச்சி படம் தான், அதுவும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப என்னுடைய பொண்ணு தான் டைரக்ட் பண்ணுட்டு இருக்காங்க. யோகா கல்யாணம் நான் சொன்னேன். இந்த லாக்டவுன்ல நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு. நல்ல புத்தகம் வந்த உடனே அந்த வேலையை ஆரம்பிச்சிடும். முடிஞ்சா அவங்களையும் ஒரு நாள் நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். ஏன்னா உங்க வாரிசு வந்து இப்ப டைரக்ஷன் எல்லாம் போகல, மக்களுக்கு தெரிய வைக்கலாம்ல. அப்புறம் இந்த மாதிரி இப்போ உங்கள் ஃபேமிலியில் வேறு யார் கலைத்துறையில் இருக்காங்க? ஒப்படி
ஓகே, இப்போ உங்களோட டெபியூட் மூவி மலை பட்டாளம். மலையாளி பட்டடம். ஓகே, ஏன்னா சம்டைம் இந்த ஆன்லைனில் பார்க்கும்போல சில இது ஸ்பெல்லிங் ராங்காக இருக்குது, அதான் பிரச்சனை. அந்த அது வந்து டைரக்ட் ஐ மீன் லக்ஷ்மி. ஆமாம். அப்புறம் இவர் கே பாலச்சந்தர் சூப்பர்விஷனில் அந்த படம் நடந்துச்சு நினைக்கிறேன். அந்த மலையாளி பட்டாளம் அந்த டெபியூட் கொடுத்த படம் உங்களுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கூப்பிட்டு என்னுடைய விலாசம் தெரியாம டைரக்டா டிவி ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, அவங்க போன் பண்ற நேரத்துல நான் அந்த டிவில நடிச்சிட்டு இருந்தேன். அப்ப உடனே சொல்லி உடனே என்ன அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நான் நேர பாலச்சந்தர் சார் ஆபீஸ்க்கு போறேன். போன உடனே அவர் தான் உட்கார்ந்து இருந்தாரு. இந்த மாதிரி நல்ல வணக்கத்தை போட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கன்னட படத்துக்கு டைலாக் தான் கொடுத்தாங்க. வேற மொழியாச்சு இது, இல்லங்க சரியா மனப்பாடம் பண்ணிக்க அப்படின்ட்டு மேல போயிட்டு என்ன ட்ரெண்ட்ல சொல்லணும் எப்படி சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பேசி காமிச்சேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். நாங்க அதே மாதிரி நான் கோபாலபுரம் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும் போதுதான் ஷூட்டிங்ல இருந்து வர்றாங்கன்னு கம்பெனி கார் வந்து அடிச்சுட்டு இருந்த யூனிஃபார்மோடய கூட்டிட்டு வந்துட்டாங்க ஷூட்டிங். அது மட்டும் இல்ல, அதுல குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பிள்ளைங்களோட பண்ணிட்டு அவங்க லட்சுமி மேடம் எப்ப பார்த்தாலும் இந்த டே கோகம் பற்றியா சாக்லேட் தரேன், இந்த டே கோகம் பற்றியா ஐஸ்கிரீம் தரேன் அப்படி சொல்லி 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 சொல்லிதான் அந்த படம் வேலை வாங்கினாங்க. படம் பிரம்மாண்டமான சக்சஸ், தமிழ்ல சக்சஸ், தெலுங்குல எல்லா மொழியிலயும் நான் தான் நடிச்சிருக்கேன். எல்லா மொழியில வந்த படத்துலயும் பேனர் பாத்தீங்கன்னா என்னுடைய பேனர் பத்து தான் வச்சிருப்பாங்க. அந்த படத்துல விஷ்ணுவர்தன் சாரு அவங்க அவங்களுடைய அவர் தான் ஹீரோ. அதுல கன்னடத்துல அவர் பெரிய ஹீரோ விஷ்ணுவர்தன் சாரு. அவரோட எல்லாம் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பட் எனக்கு அந்த படம் பெரிய பேரும் புகழும், முத படமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஹிந்தி படத்துக்கு ஒரியா படத்துக்கு இந்தியால இருக்கிற பல மொழிகள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து அதாவது நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து 6 வயசுலயே நீங்க வந்துட்டீங்க. 6 வயசுலயே ஆரம்பிச்சு நீங்க கிட்டத்தட்ட பல மொழிகள்ல வந்து 700 படத்துக்கு மேல நடிச்சிருக்கீங்க. ஆமா தானே, 700 படத்துக்கு மேல நடிச்சிருக்கீங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் மோஸ்ட் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் காலேஜ் ஸ்டூடெண்டா இந்த மாதிரி தான் நடிச்சிருப்பீங்க உங்கள் கெட்டப்புக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நீங்கள் இந்த குண்டாக இருக்கிறனாலே அந்த அந்த என்ன சொல்லுவாங்க ரொம்ப வந்து அந்த பாடி ஷேமிங் செய்வாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க உங்களுக்கு ரொம்ப மனசு இதாக அந்த மாதிரி எதாவது இருக்கா? ஏன்னா உங்கள் பேர் டைட்டில் வந்து குண்டு கல்யாணம் வந்து அது வந்து வேறு ரீசன் வச்சுருக்காங்க.
பட் சம்டைம் அந்த மாதிரி சொல்ல முடியல, உங்களுக்கு ரொம்ப குண்டாக இருக்காரு, இதனால் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு மனம் கஷ்டப்பட்ட மாதிரி ஏதாச்சும் சம்பவம் இருக்கா, இல்லை அதை பற்றி நீங்கள் போதனை பண்ணலையா பாடி ஷேமிங் பற்றி? படிக்கும்போது கிண்டல் பண்ணாங்களோ அவங்க வந்து தடியான்னு சொன்ன புட்டு கல்யாணம் சொல்ற அளவுக்கு மாறி போச்சு. குண்டா தடியா இதெல்லாம் மாறி போய் புட்டு கல்யாணம் புட்டு கல்யாணம் புட்டு கல்யாணம் பார்த்தாலும் இப்போ ரொம்ப பேர் வந்து மகாராஷ்டிரா டிவியில் லைஃபாக இருக்காங்க, அதாவது யூடியூப்லேயும் பார்க்குறாங்க ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் டிஎஸ் ஹரிராம் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து நடிகர் திலகம் கூட ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன படம் என்ன படம் ஓகே சார், இது வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போ மகாராஷ்டிரா டிவியில் இப்போ லைஃபாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி, இப்போ சென்னையில் இருக்கீங்க வீட்டில் இருந்தபடி இப்போ மகாராஷ்டிரா டிவியில் லைஃபாக நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்க, இந்த தருணத்தை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இப்போ பாருங்கள், நார்மலி எல்லாம் லைஃப் பண்ணுவாங்க, பட் இங்கே நம்ம இப்போ செய்கிறது வந்து அந்த செட்டப்லாம் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி லைஃபாகவே போகுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. உங்க மகாராஷ் டிவி மூலியமா நம்ம மலேசிய நாட்டு ரசிகர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுங்க, வர்றோம் வந்து நல்ல நிகழ்ச்சி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சி நடந்து தர்றோம், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை. மகிழ்ச்சிக்கு நாங்க கேரண்டின்ற மாதிரி நாங்க கண்டிப்பா எப்படி நீங்க எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்க வந்து இப்போ டைரக்டா இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஏதாச்சும் நீங்க செஞ்சு காட்ட முடியுமா, ஏதாச்சும் காமெடி சீன்ஸ் ஏதாச்சும் இல்லை ஏதாச்சும் நகைச்சுவையா? உடம்ப குறைக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போறேன், டாக்டர் கிட்ட கேக்குறேன் இந்த மாதிரி சார் நான் இந்த உடம்ப இழைக்கணும் சார், இழைச்சிட்டு ஹீரோவா நடிக்கணும், ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்றீங்க சார். அப்புறம் நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்க, ஒரு 40 நாள் சந்தேகம் காலையில உருக்கி மத்தியானம் ஒரு டம்ளர் பால் ராத்திரி ஒரு சப்பாத்தின்னு சொன்னீங்க, இதையெல்லாம் நான் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணுமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா? சாப்பாடே டாக்டர் சரி, இது உங்களுக்கு செல்பட்டு வராது, குதிரை சவாரி பண்ணுங்க. நான் ஏற்கனவே குதிரை சவாரி எல்லாம் பண்ணிருக்கேன், ஒரே வாரத்துல 20 கிலோ குறைஞ்சு போயிடுச்சு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். குதிரைக்குதான் இது கூட
நீங்க என்ன பண்ணுங்க, நேரா நீச்சல் குளத்துக்கு போங்க. நல்லா நீச்சல் அடிச்சீங்கன்னா உடம்பு குறைஞ்சிடும். சார் நானும் நீச்சல் குளத்துக்கு போனேன் சார். எல்லாரும் மேல ஏறி நிக்கிற அந்த பலகையில போய் ஏறி நின்ன பலகை இது வரைக்கும் இப்படி ஆடி இருக்காது போல இருக்கு. பார்த்தனா ஒரு அஞ்சாறு பேர் கலர் கலர் ட்ரெஸ்ல குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களை பார்த்துக்கிட்டு அந்த பலகையோட சொத்துக்கு உள்ள விழுந்தேன். ஓட்டுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு எனக்கு புதுசா ஒரு சைக்கிள் வாங்கி ஏறி விட்டாங்க. ஒரே முடி தான் சார், பார்த்தா ரெண்டு மீன் மறந்துருச்சு. நீங்க சொன்னீங்கன்னு சார் சைக்கிள் உட்காந்தா அது இப்படி ஆயிடுச்சு. உனக்கு சைக்கிள் லைட் இல்ல புல்டோசர் தான் வாங்கி மாதிரி எங்களுடைய நாடகத்துல நிறைய நகைச்சுவை குடுக்குதல் இருக்கும். கேட்டவங்களுக்காக ஓகே சார், இது வரைக்கும் மாராஸ் டிவியில் அருமையான ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜஸ்ட் உங்கள் பேர் சொல்லிவிட்டு மாராஸ் டிவி ஃபேஸ்புக் பேஜை பாருங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாராஸ் டிவி வேறு லெவல், எங்களோட டெக்லைனே வந்து மாராஸ் டிவி வேறு லெவல் தான். ஜஸ்ட் சொல்லுங்களேன், என்டோஸ்மெண்ட் வச்சுக்கிறோம் இடையில போடுறது. சொல்லுங்கள். இன்னொரு அடி அப்படி சொல்லிடுங்க சார். வணக்கம், நான் நடிகர் குண்டு கல்யாணம் பேசுகிறேன். மகாராஷ்டிரா டிவி மூலம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். மகாராஷ்டிரா டிவி யூடியூப் சேனல் பாருங்க. ஓகே, அருமையாக இருந்துச்சு சார். இது வரைக்கும் மாராஸ் டிவியில் லைஃபாக நீங்கள் பேசுனீங்க. இது வந்து உலகம் பூரா எல்லோரும் பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக இப்போ எல்லாமே பார்க்குற அளவுக்கு இப்போ அட்வான்ஸாக இருக்குது. இந்த லைவ் முடிஞ்சமில் சில பேர் ரிவைண்ட் பண்ணி ஃபோர்ட் பண்ணலாம் பார்ப்பாங்க. தொடர்ந்து நம்ம மாராஸ் டிவியோட நீங்கள் ஒரு ஒரு ஃபேனாகவும் இருப்பீங்க, ஒரு கலைஞராக இருக்கணும். நான் மற்ற விஷயங்கள்லாம் இன்னுமே வந்து நம்ம ஆன்லைனில் ரொம்ப விஷயங்கள் பண்ண போகிறோம். அதாவது பே பண்ணி ஆன்லைனில் சில பேர் ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரிலாம் இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு. அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்தமாரி ஒரு ப்ரோக்ராம்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம 2016 இந்தமாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் செஞ்சு வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டெலாம் பண்ணியிருக்கோம். அந்த அளவில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்களும் வந்து ஒரு கலைஞராக இருந்து உங்கள் ஊரில் இருந்தபடி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு, அதாவது அவங்கவுங்க அவங்க வீட்டில் இருந்து சில காமெடி பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம், இந்தமாதிரி வந்துடுச்சு. டிவி சேனலில் பண்ணுறது பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆன்லைன்லேயே இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருப்பார், லண்டனில் ஒருத்தர் இருப்பார், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அது வந்து ஒரு பே பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வரமுடியல, கண்டிப்பாக நீங்களும் அதில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு மாராஸ் டிவியோட தொடர்ந்து எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு இப்போ கடைசியாக நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு, உங்களுடைய நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கணும்னு சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா உங்க பேர் சொல்லுங்க, உங்களை சொல்லவே இல்லை நானு. என் பேர் மாராஸ் ரவி. உங்க பேர் மாராஸ் ரவியா? ஆமா, மறந்துட்டீங்க. நீங்க திரு மாராஸ் ரவி அவர்களுக்கும் மாராஸ் டிவி தகுந்த அத்தனை பேருக்கும் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனிய நன்றி வணக்கங்கள். ஓகே சார், மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். பாய் பாய், நன்றி. ஓகே, இது வரைக்கும் நம்ம குண்டு கல்யாணம் அவர் வந்து லைஃபாக மகாராஷ்டிரியில் இருந்தார், அவர் நம்ம கூட பேசியிருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதேமாரி லைஃப் இன்டர்வியூ சென்னையிலேருந்து வரும், அதேமாரி மலேசிய கலைஞர்களோட இன்டர்வியூவும் லைஃபாக வரும். இந்தமாரி பல விஷயங்கள் வருது. அதேமாரி நாளைக்கு வந்து 1ஆம் தேதி வந்து ஒரு ஒரு டீசர் வெளியாகுது, ஒரு பாடல், இதயம்னு ஒரு பாடல் நாளைக்கு வந்து டீசர் வெளியாகுது. அதுக்கப்புறம் வந்து ஏபி இன்டர்நேஷ்னலில் அது முழுமையான பாடலாக 8ஆம் தேதி
ஆகஸ்டில் வெளியாகுது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மாராஸ் டிஜிட்டல் மூலமாக வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணணும், ஆப் டெவலப் பண்ணணும், இல்லை வெப் ஹோஸ்டிங் வாங்கணும், இல்லை டொமைன் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து மாராஸ் டிஜிட்டல் மூலமாக marasdigital.com நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம். பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இனிமேல் வந்து நம்ம அது ஆரம்பிக்க போகிறோம். இந்த 1ஆம் தேதியிலேருந்து அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அந்தமாரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதேமாரி இப்போ வந்து மாராஸ் டிவி ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள். மாராஸ் டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் கேட்டிங்கன்னா நம்ம கொடுப்போம். அது மூலமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணால் உலகத்தில் உள்ள எல்லா லைவ் ஸ்ட்ரீமிங் சேனலும் அதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சிம்பிளி சாஃப்ட் ஆப்பும் இருக்குது, அதுக்கு 50% டிஸ்கவுண்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். அது மூலமாக தமிழ், மலையாளம், தெலுங்கு படம், கிட்டத்தட்ட 1800 மேற்பட்ட தமிழ் படங்கள், மலையாள படம், தெலுங்கு படம், பழைய படம், புது படம் எல்லாமே தெள்ள தெளிவாக கிளியராக இருக்குது. அதேமாதிரி செலக்டட் சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா டால்பி அட்மோஸ் சவுண்ட்லேயும் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த சிம்பிளி சாஃப்ட் ஆப் இருக்குது. அதுக்கு இப்போ நம்ம 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். எஃப்எஸ் மாராஸ் 15 நீங்கள் தட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாராஸ் டிவியோட தொடர்ந்து இணைந்துருங்க. இன்னும் பல விஷயங்கள்லாம் வரப்போகுது. வீட்டில் இருந்த மாதிரி இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எங்கே இருந்தாலும் பார்க்குற அளவுக்கு மாராஸ் டிவி வந்து இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கம்பெனி வந்து மாராஸ் டிஜிட்டல்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக இன்னும் பல விஷயங்கள் இருக்க போது கலைஞர்களை வந்து ஒன்று கூட்டி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். மலேசிய கலைஞர்களை உலகம் பூரா கொண்டு போகணும். இன்னும் பல விஷயங்கள் இது வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் ஒரு லெவலுக்கு போய் ஆன்லைனில் பல விஷயங்கள் பண்ணுறதுக்கு விஷயங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது கண்டிப்பாக இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஆரம்பிப்போமா இல்லை இப்போயே ஆரம்பிக்கிறதான்னு கொஞ்சம் ஆலோசனை இருக்கும். கண்டிப்பாக செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே பல விஷயங்கள் உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் இன்டர்வியூ நான் முடிச்சுக்கிறேன். இதேமாரி இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்தவங்க எல்லாம் வந்து இதை ரிவைண்ட் பண்ணி ஃபோர்ட் பண்ணி பார்க்குறதோட இல்லாமல் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கூப்பிட்டு சொல்லுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு கூப்பிட்டு சொல்லுங்கள் இந்தமாரி ப்ரோக்ராம்லாம் மாராஸ் டிவியில் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் இதையும் தட்டி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா அவங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். மாராஸ் டிவி வேற லெவல். பாய். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அபிராமி பேசுகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் மாராஸில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மாராஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாராஸ்னா வேற லெவல். மாராஸ் டிவி ராக்ஸ். Action, S and the sound and I'm in a Mara say.